அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். என்னோட பேர் சுந்தர்ராஜன், நான் சென்னையில் இருக்கேன். 10 வருடம் முன்னாடி எனக்கு தொழிலையும் வாழ்க்கையிலும் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள்லாம் என்னை ஜோதிடத்துறைக்கு அழைச்சிட்டு வந்தது. எங்கள் சித்தப்பா ஜோசியர் அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தார், இப்போ இல்லை. அவர் பிவி ராமனோட டைரக்ட் ஸ்டூடெண்ட். அவர் அந்த நேரத்தில் 10 வருடம் முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனையில் டெய்லி அவரை தொலை பண்ணிக்கிட்டு இருப்பேன். இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது, இது என்ன அப்படின்ட்டு. அவர் ஒரு கட்டத்தில் வெறுத்து போயிட்டு நீ ஜோசியம் படி அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டார். சரி நீ தனியாக இருப்ப, நானும் வந்து படிக்கிறான்னு ஒரு 4 நாள் எனக்காக படித்தார். அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு 6 மாதம் படித்தேன்னு வச்சிங்களேன். படிச்சுட்டு அப்படி ஓரளவுலாம் பலன் பார்த்து அவர் டெய்லி கைட் பண்ணுவார் எனக்கு, இது இது இந்தந்த விஷயங்கள் இப்படி இப்படி நடந்தால் இப்படி அப்படின்ட்டு. இது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணும்போது ஒரு துல்லியமான ஒரு விஷயமா எனக்கு வரல. திருப்பி அவரை கேட்கும்போது இந்த பாரம்பரிய ஜோசியத்தில் லட்சக்கணக்கான விதிகள் உண்டு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ செய்ய முடியாது, உன்னால் முடிஞ்ச வரலும் போ, உன்னால் முடிஞ்ச வரலும் செய்ய, அதில் என்ன உனக்கு வாழ்க்கைக்கு தேவையோ அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் செட்டே ஆகலை, ஒரு 40% கூட வரல. ஏன்னா எனக்கு அது அந்த விதிகளை வந்து பொருத்தி பார்க்க தெரியல, இதுதான் உண்மை. அப்போ ஒரு 2 வருஷம்தான், ஒரு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன் நான். எந்த அளவுக்கு அதை பார்த்து ஒன்று ஒன்று செய்ய ஆரம்பித்தனோ அதுக்கப்புறம் என்னால் வந்து அதை கன்வியூ பண்ண முடியல. அதை விட்டுட்டு ஒதுக்கிட்டு சரி உழைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் அப்பப்போ இது ஒரு ஆர்வம் வந்துடும். ஆர்வம் வந்து ஏதாவது ஆராய்ச்சிக்கு போகும்போது நம்ம மனுஷ மனசு தான் குரங்கல்ல, உங்களுக்கு தெரியும். இது இப்படியும் ஒன்று ஒன்று போகும்போது ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி தெரியும், இருக்காது, இருக்கிற மாதிரி தெரியும், இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர்கிட்ட படித்தேன். இந்த சொல்லித்தர்ற விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சார்ட்ட ஒரு வித்தியாசமானது, அது பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது இந்த கொரோனா பீரியடில் இந்த யூடியூப்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய நமக்கு நேரம் கிடச்சிது. இது அந்த டைம்லேருந்து நம்ம வந்து இந்த ஏஎல்பிக்குள்ளே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம், முடியல. இப்போ போன மாதம்தான் ஒரு இதை பார்த்துட்டு சத்யநாராயண் சார் பேசி சார் தான் என்னை சேர்த்து விட்டாங்க. இந்த ஏஎல்பிக்குள்ளே வந்த பிறகு நான் எப்போதான் 6-6.5 மணிக்கு எழுந்திருக்கிற வழக்கம், 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுன்றது முதல்ல ரொம்ப சிரமமாக இருந்தது. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னோட பாடி கிளாக் செட் ஆகி 3:55 என்னையே தானாக எழுப்பிடுது. இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். அது வீட்லேயே ஆச்சரியப்படுறாங்க, என்ன இப்படி மாறி இருக்காரு இவர் அப்படின்றது. அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். முதல்ல வந்து ஏல்பின்றது எனக்கும் என் குடும்பத்துக்கும் வேறு வகையில் ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. சார் சொல்கிற மாதிரி எப்படி வந்து அணுகணும் அப்படின்றது, நான் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஃபீல்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் இப்போ இந்த 15-20 நாளாக கஸ்டமர் அணுகிற விதம் அப்படிங்கிறது எனக்கே ஒரு திருப்தியாக இருக்கு. இது வந்து ஏஎல்பி டீமுக்கு வந்து முதல்ல நன்றி சொல்லணும். அப்புறம் பாடம் நடத்துகிற விதம், நீங்கள் எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப அருமையாக இந்த சந்தேகம் சொல்லக்கூடாது, இந்த பிரச்சனை இந்த ஒரு விஷயந்தான் இவங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த கேள்விக்கு உண்டான பதிலையும், இந்த நிறைய தடவை ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க கூட ஹேண்ட் டவுன் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துருக்கேன் நான். யாராவது ஒருத்தர் அந்த கேள்வியை கேட்டுருவாங்க, இல்லை அப்படின்னா நீங்களே இதுதான் இவங்களுக்கு கேள்வியா இருக்கும் அப்படின்ட்டு உங்க அனுபவத்திலேருந்து சொல்லி கொடுத்துட்றீங்க. இப்போ எங்க சித்தப்பா சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான விதிகளுக்கு நடுவில் அதை சுருக்கி 5 கோல்டன் ரூல்னு அதை கொண்டு வந்து முதல்லாம் ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா 1 மணி நேரம் பார்த்தா கூட ஒரு 2-3 பலன் கூட எடுக்க முடியாது. இன்னைக்கு அதை பார்த்து ஒரு 2 நிமிஷத்துல அதுக்கு உண்டான தீர்வும் 100% நம்மளால சொல்ல முடியல, எடுக்க முடியலன்னா கூட அது ப்ராக்டிஸ் பை அனுபவம் வந்துடும். நீங்க வந்து அது மண்டையை திறந்து மூளையில வச்சிருவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. நான் முதலே சார்ட்ட சொன்னேன், எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு சார், பலன் சொல்லுவேன், சொல்ல முடியும் அப்படின்ட்டு சாப்ட்வேரும் வாங்கியிருக்கேன். நேற்று என்னோட நண்பரோட ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவர் ஏன் வேலையை ரிசைன் பண்ணார், எந்த பீரியடில் ரிசைன் பண்ணார், அவர் இப்போ என்ன ஒரு பொசிஷனில் இருக்கார், இப்போ வேலை கிடைக்கிற ஒரு இது இருக்கா அப்படின்னு நேற்று அவருக்கு சொல்லும்போது இன்னும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருக்கு, அது டைம் கரெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் அனுபவத்தில் வரணும், அது சொல்லுங்கள், சொல்லி கொடுங்க. ஒன்று, அது உண்மையிலே வந்து மென்டாஸ் எல்லாருமே வந்து
இவங்க சொல்றதை கேட்கும் போது திருப்பி திருப்பி வந்து சொல்லி கொடுத்து பொறுமையா சொல்லி கொடுத்து இது பண்ணிருக்கீங்க. ஆசிரியர்களும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான நன்றி வணக்கம். சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா முதல்ல சுய ஒழுக்கத்தை கத்துக்குங்க. என்னோட சித்தப்பா சொல்றாரு, வாழ தெரியாத மக்கள் நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க. வாழ தெரிய அரசியல்லாம் பேசும்போது வாழ தெரியாத மக்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சிம்பிளா முடிச்சுக்குவாங்க. இன்னைக்கு வாழ தெரியாத இந்த உலகத்துல இத்தனை வயசாயும் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்காம இருந்துதான் பெரிய விஷயங்களை போட்ட விட்டுருக்கோம், எழுந்திருக்கோம் அப்படின்றதுதான் என்னோட அனுபவத்திலேருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம். சார் புதுசா ஒரு பிரிவியை நமக்கு கொடுத்த மாதிரி ஒரு எண்ணம். உண்மையிலே அவர் வாக்கு யோகி இல்லை, அவரு ஒரு சித்தர் தான் என்னோட கணக்குல. உலகத்துல எந்த விஷயங்கள் எப்படி இருந்தாலும் இந்த ஜோதிட துறையில பல பேர் பல நூல்கள் எழுதி இருந்தாலும் ஐயா ஒரு புதுமையான ஒரு மெத்தட்ல இத வந்து சிம்பிளா புரியற மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜோசியர் அப்படின்ற கான்செப்ட கொண்டு வந்து அதுல அவர் வெற்றி பெறணும். கொண்டு வந்துட்டாரு, அதுல கண்டிப்பா அவர் வெற்றி பெறுவாரு. தன்னோட வாழ்க்கைய எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்ற இதை வந்து இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல யார் எப்படி போனா யாருக்கு என்ன சார் ஐயா வித்தியாசமா அதை யோசிச்சு வீட்டுக்கு ஒரு ஜோசியர் உங்க வாழ்க்கைய நீங்களே கரெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்லி தந்ததுன்றது மிகப்பெரிய விஷயம். ஐயாவுக்கும் நன்றி வணக்கம்.